Hi everyone, welcome to YouTube Wikipedia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெமூரியா கண்டம் பற்றி. அதாவது தமிழ், தமிழர், தமிழர் நாகரீகம், தமிழர் வரலாறு, இது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி உலகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கண்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாட்டினில் பங்கேயா அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கேயா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் ஏர்த் அப்படின்னு மீனிங். ஸோ விக்கிபீடியாவில் வந்து பங்கேயா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்க எல்லா காண்டினென்ட்ஸும் சேர்ந்த ஒரே காண்டினென்ட்டாக தான் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு பேர் பங்கேயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பங்கேயங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உடைய தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாக இது வந்து பிரிஞ்சிருக்கு, காண்ட்வானா, லாரேஷியா. காண்ட்வானா அப்படிங்கிறது சவுத் சைட் ரீஜியன், லாரேஷியா அப்படிங்கிறது நார்த் சைடில் பிரிஞ்ச நிலப்பரப்பு. அது காண்ட்வானா அப்படிங்கிறது மறுபடியும் பிரிஞ்சு சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1912 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆல்ஃப்ரட் லோத்தர் வெகினர் அப்படிங்கிறவர் விளையாட்ட ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் உலகம்ங்கிறது இப்படி ஒரே கண்டமாக இருக்குது அப்படிங்கிற உண்மையவே கண்டுபிடிக்க வச்சுது. அதாவது அவர் வந்து வேர்ல்டு மேப்பை எடுத்துகிட்டு ஒவ்வொரு காண்டினென்ட்டையும், இப்போ இருக்க ஒவ்வொரு காண்டினென்ட்டையும், அதாவது ஏஷியா, ஆஃப்ரிக்கா எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண பார்த்தாரு. அதாவது பசில் சால்விங் மாதிரி. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப தான் அவருக்கு வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று பொருந்தினதுனால அவர் வந்து உலகம் அப்படிங்கிறது ஒரே கண்டமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து அவர் 1912 கண்டுபிடிச்சார். ஆனால் 1950 வரைக்கும் இதை வந்து வேர்ல்டு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பு வர்றப்போ 1000 கேள்வி கேட்பாங்க இல்லையா, இது வந்து எப்படி பாசிபிள், இது வந்து உண்மையாகவே இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு நிறைய டிபேட்ஸ் போய் கடைசியாக தான் 1950 இப்படி தான் உருவாச்சு, உலகம்ங்கிறது ஒரு பெரிய கண்டமாக தான் இருந்துச்சு, ஒரே கண்டமாக பங்கேயா அப்படின்னு இருந்துச்சு அப்படிங்கிறதே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் பங்கேயா, த மேக்கிங் ஆஃப் அ சூப்பர் காண்டினென்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை டொனால்ட் எல் பிளான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காண்ட்வானா அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி இருக்க சவுத் பெசிஃபிக் ஓஷன் இருக்க இடத்துல தான் அந்த கண்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தமிழரோட நாகரிகம் பற்றிய தடயங்களை வந்து நம்ம வெறும் இந்தியா, அதை சுற்றி இருக்க கண்ட்ரீஸ்லேயோ கடலுக்கடியிலையோ தேடினா மட்டும் போதாது, உலகத்தோட முதல் பெருங்கண்டமான பங்கேயாவிலிருந்து தான் உலகத்தோட முதன் மொழியான தமிழனோட வரலாற்றை நம்ம கண்டுபிடிக்கணும், அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் 18/12/2009 அன்றைக்கி லண்டனில் இருந்து பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு செய்தியை அவங்க வெளியிட்டாங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். கிரீக் ஃபிலாசபரான பிளாட்டோ கிமு 350 தொழில்நுட்பத்தில் சிறந்தோங்கிய கண்டம் வந்து ஒன்று இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லாண்டிஸ்ங்கிற அந்த பெரிய கண்டம் வந்து ஒரே நாள் நைட்டில் அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே மூழ்கி போனதாகவும் சொல்கிறாங்க. கடலடி அகலாய்வில் ஈடுபட்டிருந்தப்போ அந்த ஆய்வாளர்கள் வந்து அட்லாண்டிஸ் கண்டத்தை கரீபியன் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பிரிட்டனோட ஃபேமஸ் நியூஸ் பேப்பரான டெய்லி மிரர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. கடலடியில் எடுக்கப்பட்ட நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு நகரத்தோட அழிவை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எகிப்த் நாகரிகத்துக்கு முன்னாடி பிரமிட்கள் வந்து அங்கே கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பிரமிட்ஸ் எல்லாமே கிமு 2600 கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் வந்து சொன்னாங்க. அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது கிரீக் மொழியில் அட்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தோட செனட்டாக இருந்த இக்னேஷியஸ் எல் டான்லி. அவர் 1882 எழுதிய அட்லாண்டிஸ் தி ஆன்டி டிலுவியன் வேர்ல்ட் அப்படிங்கிற புக் இன்றைக்கு வரைக்கும் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டு வந்திருக்கு. அட்லாண்டிஸ் தான் மனித நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னு அவர் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. பிரியான் ஹாங்டன் எழுதிய ஹிடன் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் சிவிலைசேஷன், அப்புறம் சீக்ரெட் நாலேஜ் அண்ட் ஏன்ஷியன் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற புக்ஸ் வந்து அட்லாண்டிஸ் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய அறிஞர்களோட வரைஞ்ச வரைபடங்கள் எல்லாத்தையுமே அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
ஜப்பான் பக்கத்தில் இருக்க யோனாகுனி அப்படிங்கிற ஐலாண்டில் ஆராய்ச்சி பண்ணுறப்போ கடல் மட்டத்திலிருந்து 100 அடி ஆழத்தில் பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. கல்லால் ஆன இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இயற்கையாகவே உருவாச்சா இல்லை லெமூரியா கண்டத்தோட இழந்த நாகரிகத்தின் பார்ட்ஸா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனும் வருது. லெமூரியா கண்டம் அப்படிங்கிறத மூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆவணங்கள் வந்து இந்தியா மற்றும் பர்மாவில் இருக்க இந்து கோவில்களில் கிடைக்குது. அட்லாண்டிஸ், லெமூரியா அப்படிங்கிற ரெண்டு கண்டத்துலேயுமே வாழ்ந்த மனிதகுல முன்னோடிகள் அவங்க வாழ்ந்த காலத்தில் தொழில்நுட்பத்தில் ரொம்பவுமே டாப்பில் இருந்திருக்காங்க, அதில் ரொம்ப வல்லமை பெற்றவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஆஃப் லெமூரியா, த சங்கன் கான்டினென்ட் ஆஃப் த பெசிஃபிக் அப்படிங்கிற புக்கை எழுதினவங்க லூயிஸ் பென்ஸ் அண்ட் பால் டைஸ். இவங்க ரெண்டு பேருமே பெசிஃபிக் ஓஷனோட மிக மிக ஆழமான இடத்துல லெமூரியா கண்டத்தோட நாகரிகமும் அதற்கான தடயங்களும் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்கர் காய்சி அப்படிங்கிற அட்லாண்டிஸ் பற்றியும் மூ பற்றியும் நிறையா தெரிஞ்சு வச்சுருந்தவர். முதன் முதல்ல மூ அப்படிங்கிறதுக்கு லெமூரியா கண்டம் அப்படின்னு பேர் சூட்டினவர் அவர் தான். அந்த சொல் தான் இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தேன் மூ, லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்பவே புழக்கத்தில் இருக்குது. கர்னல் ஜேம்ஸ் சர்ச்வர்ட் இந்திய துறவி ஒருத்தரோட ஃப்ரெண்டானார். அவர் வந்து பிரிட்டன் படையில் 30 ஆண்டாக பணிபுரிந்தவர். துறவி தந்த ஓலை சுவடிகள் மூலமாக மூ அப்படிங்கிற பழம்பெரும் நாகரிகம் உறைஞ்சதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. காண்ட்வானா, லெமூரியா, மூ, குமரிகண்டம் அப்படின்னு பல பேரில் சொல்லப்படுற எல்லாமே தமிழர் வாழ்ந்த நிலம்தான். அது தொடர்பான நூல் எல்லாத்தையும் படித்தவங்க யாருமே கிடையாது. இதுபோல் தமிழ் தமிழர் நாகரிகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. இனி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.